கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே ஆபிரகாமை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18:18 நாம் வாசிக்கின்ற போது, தாம் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் மறைக்கவில்லை என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஆபிரகாம் காலத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போயிருந்தார்கள். பூமியிலே அக்கிரமம் பெருகி கொண்டே இருந்தது, பாவம் பெருகி கொண்டே இருந்தது. எனவே ஆண்டவர் சோதோம் குமரா பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று எண்ணினார் என்பதை குறித்து நாம் வசனத்திலே வாசிக்க முடியும். அப்படி எண்ணின அவர் அதை ஆபிரகாமுக்கு தெரிவித்தார் என்பதை குறித்து நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட உண்மையான ஒரு ஐக்கியத்திலே காணப்படுகிறார்களோ, உண்மையான ஒரு அன்பிலே காணப்படுகிறார்களோ, இருதயத்திலே சுத்தமுடையவர்களாக காணப்படுகிறார்களோ, ஆண்டவர் விரும்புகின்ற பரிசுத்தம் எவர்களுக்குள்ளே காணப்படுகிறதோ அவர்களோடு கூட அவர் பேசுகிறார், அவர் செய்ய போகிறதை அறிவிக்கிறார் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வசனத்திலே இன்னும் ஆழமாய் வாசிக்க முடியும். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:7 நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறோம். என்னை கேட்டு கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, விசுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையும் முத்தமை இருதயத்தோடு கூட காணப்படுகின்ற பொழுது அவர் செய்ய போகிறதை உங்களுக்கு அறிவிப்பார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கின்ற பொழுது, நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான், பூமியிலே அக்கிரமம் பெருகிக் கொண்டே இருந்தது, ஆண்டவர் நோவாவை ஒரு பேழையை கட்டும்படியாய் கட்டளை கொடுத்தார், கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அவன் அப்படியே செய்தான், ஒருவேளை பெருமழை உண்டாயிற்று, அங்கே ஒருவேளை வானத்தின் கீழே மலைகளெல்லாம் மூடி ஜலம் எழும்பிற்று, வெள்ளம் எழும்பிற்று, எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஆனால் நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தபடியினாலே நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் மிருகஜீவன்களில் ஜோடு ஜோடாய் காக்கப்பட்டது என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, எனவேதான் ஆண்டவர் சோதோம் குமரா பட்டணத்தை குறித்து ஆபிரகாமோடு கூட பேசினார் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. நான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கின்ற பொழுது, நான் கர்த்தரை முழு இருதயத்தோடு கூட ஆராதிக்கின்ற பொழுது, பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகின்ற பொழுது, நீங்கள் தீர்க்கதரிசிகளில் ஒருவராய் காணப்படுகின்ற பொழுது, ஊழியக்காரர்கள் ஒருவராய் காணப்படுகின்ற பொழுது, கர்த்தர் தாம் செய்ய போகிறதை அறிவிக்கிறார் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் ஒருவரும் தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் எண்ணாதிருங்கள் என்று நாம் வசனத்தை வாசிக்க முடியும். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, விசுவாச வாழ்க்கையிலே தேவனோடு உள்ள உறவு, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோடு உள்ள ஃபெலோஷிப் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர்க்கேற்ற பரிசுத்தத்தோடு கூட காணப்படுவோம். அவர் நம்மோடு கூட பேசட்டும். நடக்க போகிற சம்பவத்தை, காரியத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்தட்டும். குடும்பத்தை குறித்ததான காரியத்தை வெளிப்படுத்தட்டும். கர்த்தர் உங்களை அவனமாய் பலமாய் நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.